ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷைன் வித் மினி. இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ஹேர் ஸ்டைல்னா ஃப்ரெஞ்ச் ப்ரைட் டூ பிளேட்ஸ் ஹேர் ஸ்டைல் தான். இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கும் போட்டு போகலாம், காலேஜுக்கும் போட்டு போகலாம். மோஸ்ட்லி இது வந்து நீங்கள் வெஸ்டர்ன் வேர் போடும்போது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அந்த ஜீன்ஸ்லாம் போடும்போது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கு வந்து நீங்கள் ஏரை வந்து ரெண்டு போர்ஷனாக வந்து டிவைட் பண்ணிக்கணும். நான் வந்து சென்டரில் லைன் எடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அது ஒரு போர்ஷன் வந்து இந்த மாதிரி கிளிப் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு போர்ஷன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஸ்டார்டிங் நான் வந்து அந்த லைன் போட்டு பிரிச்சிருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு கொஞ்சம் பார்ட், அண்ட் அதுக்கு கொஞ்சம் பின்னாடியிலேருந்து கொஞ்சம் பார்ட், அண்ட் நடுவில் இருக்கிற முடி வந்து அப்படியே நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்படி பின்னுவோமோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப், அது ஃபஸ்ட்டு வந்து நான் டைட்டாக வைக்காததுக்காக எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல, அது கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனாக, முன்னாடி ஒரு கொஞ்சம் போர்ஷன் அண்ட் பின்னாடி ஒரு கொஞ்சம் போர்ஷன், தெரியுதா வீடியோவில்? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்து ஃபுல்லாக பின்னிட்டு வரணும். அந்த மாதிரி எடுக்கும்போது இது மோஸ்ட்லி இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரைட் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் என்னென்னா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைட் ஏர்கிட்ட தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு பின்னல் வந்து எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது பார்க்கவே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்காது. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பட் ஆக்சுவலி இது நீங்கள் போடும்போது செம்ம கைவலி வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பின்னி பின்னி பழகினாதான் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஃபஸ்ட்டு போட முடியும். அண்ட் மோர் ஓவர் சிக்கில்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து ஒரு மெயின் ரீசன். பிகாஸ் நீங்கள் சிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து பின்ன முடியாது. எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் வந்து கூம்பெடுத்து சீவிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு அது ஒழுங்காக பார்த்துட்டு நான் இங்கே வீடியோவில் வந்து எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பின்னிருக்கணும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சுடுங்க. அண்ட் ஆக்சுவலி நான் இங்கே வந்து கொஞ்சம் பார்ட் வந்து விட்டுட்டேன். அது வந்து நான் கீழே வந்து நான் வந்து இழுத்து பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா அந்த டிஃப்ரென்ஸ்? ஒரு மாதிரி அங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேயர் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அது அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும்போது அந்தந்த போர்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா அது வந்து பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஹேர்ஸ்டைலோட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது. நான் அந்த ஃபுல்லாக வந்து கொஞ்சம் பின்னி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ கீழே இருக்கிற ஹேரை வந்து நான் பின்னிட்டுருக்கேன். இது வந்து நார்மலாக நம்ம எப்படி வந்து பின்னுறோமோ அந்த மாதிரி நம்ம பின்னினாலே இது வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ எகெயின் நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக ஹேர்ஸ் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் வந்து கரெக்டாக தெரியணும்னா அப்பப்போ வந்து இந்த மாதிரி வந்து சிவி சிவி நீங்கள் பண்ணும்போது ஏதாவது குட்டி குட்டி டேங்கிள்ஸ் இருந்தாலும் அது பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். பின்ற அந்த இது வந்து நீட்டாக உக்காரோம். அங்கங்கே சுற்றிட்டு முடி நிச்சுட்டு இல்லாமல் கரெக்ட் கொஞ்சம் நீட்டாக உக்காரோம். அண்ட் நான் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டு கீழே வந்து ரப்பர் பேண்ட் வச்சு அதை வந்து செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ இது இந்த இந்த சைடு வந்து இவ்வளோ தான். அண்ட் இதே ஸ்டெப்பை தான் நம்ம வந்து இன்னொரு சைடு வந்து எடுக்க போகிறோம். ஆக்சுவலி இங்கே ஒரு கஷ்டமான பார்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து பேபியஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அந்த இடத்த வந்து இப்போ பேபியஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் சொட்டையாக தெரியுமா, பேபியஸ் போய் அந்த இடத்துல வேற வைக்காராது. ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ. பட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே செம்ம லுக்காக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த ஏஜில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, அண்ட் நீங்கள் வந்து இது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யா பாருங்கள், எனக்கு வந்து இந்த முன்னாடி பேபிஎஸ் இருக்கா, இப்போ நான் பின்னாடி தூக்குனா அங்கே வந்து லைட்டாக கொஞ்சம் சொட்டையாக தெரியுது. இன்கேஸ் அது விடலனாலும் அப்படி ஐ மீன் அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது எடுத்தே ஆகணும். ஸோ அது மட்டும்தான். ஸோ சேம் இந்த சைடு நான் என்ன ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணணும் அதே ஸ்டெப்பை நீங்கள் இன்னொரு சைடும் ரிப்பீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக பின்னி முடிச்சிடலாம். ஃபுல்லாக பின்னி முடிச்ச பின்னாடி இந்த ஏஜில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.